Hi friends, welcome to Aadgalam channel football news update. வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு thumbs up கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. பொருளாதார நெருக்கடி காரணமா லவுடாரோ மார்டினஸ் ரிலீஸ் பண்ற முடிவுக்கு வந்திருக்கும் இன்டர் மிலான் அணி $63 மில்லியன் ஆஃபர் வர்றதா இருந்தா அவரை ரிலீஸ் பண்ண தயாரா இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. லவுடாரோ மார்டினஸ் டிரான்ஸ்ஃபர் மீது ஆர்சனல் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தாங்க. கரீம் அத்யாமி பொருஷியா டாட்மண்ட் அணியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் முடிந்து டிரான்ஸ்ஃபர் டீல் கிட்டத்தட்ட கன்ஃபர்ம் ஆயிருக்கிறதா அவரது ஏஜென்ட் தாமஸ் சாலமன் தெரிவிச்சிருக்காரு. ரிலீஸ் கிளாஸ் இல்லாம 5 வருடத்திற்கான கான்ட்ராக்ட்ல பொருஷியா டாட்மண்ட் அணியில் இணைவாருன்னு அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காரு. சில தினங்களுக்கு முன்னர் தாமஸ் முல்லர் கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் செய்திருந்த பயர்ன் மியூனிக் அணி தற்பொழுது கோல் கீப்பர் மேனுவல் நியூயர் கான்ட்ராக்டையும் 2025 வரை நீட்டித்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5 வருடத்திற்கான கான்ட்ராக்ட்ல மான்செஸ்டர் சிட்டி அணியில் எர்லிங் ஹாலண்ட் இணைவது உறுதியாயிருக்கு. திங்கட்கிழமை நடைபெற்ற ட்ரைனிங்ல பங்கு பெறாத எர்லிங் ஹாலண்ட் மான்செஸ்டர் சிட்டியில் இணைவதற்கான மெடிக்கல் டெஸ்ட் கொடுத்திருக்காரு. சேலரி தொகை போனஸ் குறித்த பேச்சுவார்த்தைகள் முடிந்து விட்டதாகவும் $81 மில்லியன் ரிலீஸ் கிளாஸை ட்ரிகர் பண்ணிட்டா அபிஷியலா இதை குறித்த செய்தியை வெளியிடுவாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. எர்லிங் ஹாலண்ட் டிரான்ஸ்பருக்கு முயன்று வந்த ரியல் மேட்ரிட் அணி இந்த $81 மில்லியன் ரிலீஸ் கிளாஸ் கொடுக்க மறுத்துதான் இதற்கான முயற்சியில் இருந்து பின்வாங்கியிருந்தாங்க. பால் போக்பாவின் டிரான்ஸ்பருக்கு மான்செஸ்டர் சிட்டி கொடுத்த ஆஃபரை போக்பா ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறதா ஒரு செய்தி வெளியாயிருக்கு. போக்பாவின் டிரான்ஸ்பருக்கு மான்செஸ்டர் சிட்டி மட்டும் இல்லாம ரியல் மேட்ரிட், PSG மற்றும் யுவெண்டஸ் அணிகளும் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. லிவர்பூல் அணியின் ஸ்டார் பிளேயர் சாதியோ மானே டிரான்ஸ்ஃபருக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்த பயர்ன் மியூனிக் அணி மானேயின் ஏஜென்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறதா ஒரு செய்தி வெளியாயிருக்கு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் தொடருவதே நல்லதுன்னு டேவிட் பெக்காம் ஸ்கை ஸ்போர்ட்ஸ் டெலிவிஷனுக்கு அளித்த பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு. நடக்கும் சீசனில் மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் தவிர்க்க முடியாத வீரராயிருக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் பங்களிப்பு மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு தேவைன்னும் அணியில் தொடர்வது அவருக்கும் நல்லதுன்னு அந்த பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு. கடந்த 15 ஆண்டுகளில் உருவான கால்பந்து வீரர்களில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு தனி இடம் உண்டுன்னு டேவிட் பெக்கம் அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு. நேற்று நடைபெற்ற ட்ராய்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 10வது முறையா கோல் கம்பத்தில் அடித்து ஒரே சீசன்ல அதிக முறை போஸ்ட்ல அடிச்ச வித்தியாசமான சாதனைக்கு சொந்தக்காரர் ஆயிருக்காரு லியோனல் மெஸ்ஸி. சோசியல் மீடியால மான்செஸ்டர் சிட்டியை குறித்து வரும் கருத்துக்களை கண்காணிப்பதற்காக பெப் கார்டியோலா ரகசியமா ட்விட்டர் அக்கவுண்ட் வச்சிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாயிருக்கு. பார்சிலோனா சென்டர் பேக் கிளமெண்ட் லெங்லெட் டிரான்ஸ்ஃபருக்கு டாட்டன்ஹாம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாயிருக்கு. செல்சியின் ஆண்ட்ரியாஸ் கிறிஸ்டன்சன் டிரான்ஸ்ஃபரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கும் பார்சிலோனா வரும் சம்மர்ல லெங்லெட்டை ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால இவருக்கான டிரான்ஸ்ஃபர் முயற்சிகளில் இறங்கியிருக்காங்க டாட்டன்ஹாம். இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.